வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மாடியில் ரூம் கட்டுவதற்கு எந்த பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் முத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாடியில் ரூம் எடுத்தோம் அப்படின்னா என்ன பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். அதாவது கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டாங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு எந்த பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது தான் இன்றைக்கி தலைப்பாக வச்சு நான் பேச போகிறேன். இப்போ நம்ம மாடியில் ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே வந்து என்ன பிரிக்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருப்பேன்னு சொல்லி பார்க்கணும். ரெட் பிரிக்ஸா, செங்கலா, பிளேயர்ஸா, ஏசி பிளாக்ஸா, சாலிட் பிளாக்கா அல்லது இன்டர்லாக் பிரிக்ஸா, கீழே என்ன பிரிக்ஸ் பயன்படுத்திருக்கீங்க என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு அதே பிரிக்ஸு மேலே பயன்படுத்துவது நல்லது. இப்போ நம்ம வந்து கீழே வந்து பிளேயர்ஸ் பயன்படுத்தி பிளேயர்ஸோ ரெட் பிரிக்ஸை பயன்படுத்திட்டு மேலே மாடியில் வந்து நம்ம சாலிட் பிளாக்கு கல் வந்து என்ன செய்யக்கூடாது, மேலே ஏற்றக்கூடாது. ஏன்னா இந்த பிரிக்ஸ் வந்து ஒரு செங்கலும் கிட்டத்தட்ட 20 கிலோ 25 கிலோ வரைக்கும் இருக்கும். அதனால் வந்து கீழே இருக்கிறத விட மேலே வந்து வெயிட்டை குறைக்கணுமே தவிர மேலே வந்து வெயிட் அதிகமாக ஏற்றிடக்கூடாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கீழே வந்து என்ன பிரிக்ஸில் பயன்படுத்திருக்கீங்களோ, கீழே வந்து நீங்கள் செங்கலில் கட்டியிருந்தீங்கன்னா மேலேயும் செங்கலில் கட்டுவதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிளேயர்ஸில் கட்டியிருந்தீங்கன்னா பிளேயர்ஸில் கட்டுங்க. இல்லை நீங்கள் கீழே சாலிட் பிளாக் தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேலேயும் சாலிட் பிளாக்லேயே கட்டலாம். அது போக இன்னும் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏஎஸ்சி பிளாக்ஸை வச்சு கட்டலாம். அது வந்து நமக்கு அவ்வளோ வெயிட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. சாலிட் பிளாக் மட்டும் கண்டிப்பான முறையில் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அதிகமான பாரம் மேலே வந்து ஏற்றக்கூடாது. கீழே இருக்கிறத விட மேலே வந்து வெயிட்டை குறைச்சிக்கிட்டு தான் போகணும். ஸ்டீலுமே அப்படி தான். நம்ம கீழே 16mm ஸ்டீல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகும்போதெல்லாம் நம்ம வந்து 12mm போதுமானது தான். ஏன் அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறது நல்லது அதுக்காண்டி தான். அதனால் மாடியில் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா கீழே என்ன பிரிக்ஸ் வச்சு பயன்படுத்திருக்கீங்களோ அதே பிரிக்ஸை வச்சு கட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏஎஸ்சி பிளாக்ஸ் போயிருங்க. சாலிட் பிளாக் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், அதை கண்டா அவங்க மேலே ஏற்றிட வேணாம். அப்படி நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஹாலோ பிளாக் பிரிக்ஸ் பயன்படுத்துங்க. ஹாலோ பிளாக் அப்படின்னா ஹோல் உள்ளது, ஓட்டை இருக்கு வந்ததுக்கல்ல. சாலிட் பிளாக்கில் வந்து ஃபுல்லாகவே மோல்டாக இருக்கும், ஃபுல்லாக காங்கிரீட் கற்கள் பேர். ஹாலோ பிளாக் அப்படின்னா அதில் வந்து ஓட்டை இருக்கும், சென்டர் ஓட்டை இருக்கும், அது வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மாடியில் வந்து ரூம் எடுத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்சி போயுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஹாலோ பிளாக் வச்சு கட்டுங்க. முடிந்தளவுக்கு நீங்கள் கீழே கீழ்த்தளத்தில் என்ன பிரிக்ஸ் பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்துவது நல்லது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் முடிச்சாலும் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.